கொண்டு சாமிக்கு மாமுனியை கண்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க நாவால சொல்லணும், என் செவியால கேட்கணும். அப்பா ஆசை, உங்களை பார்த்தவன எனக்கு ஆசை, உங்களை பார்த்தவன எனக்கு ஆசை. ஆசைனா எத்தனையோ நம்ம ஆசை உண்டு பாருங்க. நீங்க வாட்ல ஆசை, உங்களை பார்த்தவன ஆசைனா எப்படி ஆசைனா நாரதர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். உன் ஆசை வெறுத்தவர் நாரத மகரிஷி. என்னுடைய ஆசை கூட எப்பவுமே பேரின் ஆசை. எனக்கு நீங்க வாய்ப்பு தரீங்களா? என்ன சொல்றீங்களா? நீங்க என் கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல மோதணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க பேசி பாக்கலாம். என்ன வேணாலும் பேசுங்க, நானும் பேசுறேன். நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். வாங்க, நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன், பாண்டிய நாட்டில இருந்து. நீங்க சோழ நாட்டில இருந்து வந்திருக்கீங்க, வேணும்னா உங்க சோழ நாட்டுக்கு. பாண்டிய எல்லாமே பாண்டிய நாட்டு உட்பட்டோம். பெண்களுக்கு பெருமை இருக்கு. பெண்களை வச்சுதான் ஆண்கள் சொல்லுங்க. நான் வேணா ஆண்களை வச்சுதான் பெண்கள் பேசுறேன். இதுல எந்த தலைப்பு எடுத்துறீங்க பேசலாம்னு சரி, பதிலுக்கு நானும் பேசுறேன். ஏன்னா பேச்சுல பலவிதமான பேச்சுக்கள் உண்டு. அன்பை பேச்சு, ஆணவ பேச்சு, அதிகார பேச்சு, வம்பு பேச்சு, வரட்டு பேச்சு, வழக்கு பேச்சு, குழப்பமான பேச்சு, புதர்க்கமான பேச்சு, குதூகலமான பேச்சு. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக நடக்கக்கூடியது குடுக்கல் வாங்கல் பேச்சு. வட்டிக்கு இல்ல, வாத்திய கொடுத்து வாங்குறது. ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு மனிதனிடம் இருக்க கூடாத நாலு விஷயங்கள் என்ன அப்படி தெரியுமா? கர்வம். இந்த நான்கு விதமான கர்வம் என்ன தெரியுமா? அதாவது முதல்ல இந்த உலகத்திலேயே நம்ம தான் பெரிய ஒரு அறிவாளி, நம்மளை விட படிச்சவர் யாருமே கிடையாது அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது. அடுத்து இரண்டாவது, இந்த உலகத்திலேயே நம்ம தான் பெரிய செல்வந்தம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த உலகத்திலேயே நம்ம தான் பெரிய அழகு அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது. நான்காவது, இந்த உலகத்திலேயே நம்ம தான் உயர்ந்த குலத்துல பிறந்தவன் அப்படிங்கிற கர்வம் இருக்கக்கூடாது. இந்த நாலு கர்வமும் ஒரு மனிதனுக்கு இருக்க கூடாத ஒண்ணு. இந்த நாலுல ஒண்ணு இருந்தா கூட அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. ஏன்னா இது ஆணவம். ஆனா
நீங்க பேசுற பார்த்தா ஏதோ ஆணவமா பேசுற மாதிரியே தெரியுது. ஒரு பக்குவமா முத முதல்ல உண்மையிலேயே நான் இது வரைக்கும் உங்களை நான் சந்திச்சது இல்லை. உண்மை அதுதான். இன்னைக்குதான் உங்களை நான் பாத்திருக்கேன். அந்த வாய்ப்பை வந்து நம்ம அண்ணன் கவிராஜ் கொடுத்திருக்காரு, ரசிகர்களும் கொடுத்திருக்காரு. அப்ப உங்களை முத முதல்ல நான் பாக்குறேன் அப்படின்னா, பார்த்த உடனே நீங்க வந்து சோழ நாட்டுக்கு பெருமையா பாண்டிய நாட்டுக்கு பெருமையான்னு பேசுங்க, இல்லைன்னா ஆண்களுக்கு பெருமையா பெண்களுக்கு பெருமையான்னு பேசுங்க அப்படின்னு சொல்லுங்களே. பேசுங்க, வேணா பேசி பார்ப்போம். நீங்க வேணா இப்ப இந்த இடத்துல ஆண்களுக்கு பெருமைன்னு நீங்க பேசுறீங்களா இல்ல பெண்களுக்கு பெருமைன்னு நான் பேசுறேன். நீங்க ஏன்னா முன்னேறி எப்படி போகுதோ அப்படிதான் பின்னேறு போகும். முன்னேறே போனமான சாலை இருந்துச்சுன்னா பின்னேற அப்புறம் குறுக்கு சாலை தான் இருக்கு. இப்ப ஏற்கனவே மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, விவசாயம் விளங்குமா விளங்காம போயிடாதனால நீங்க இந்த இடத்துல முன்னேறு மாதிரி ஆண்களுக்கு தான் பெருமை அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்திலுமே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு தான் உண்டு. பெண்கள் விட்டு கொடுத்து போறதுனாலதான் இன்னைக்கு ஆண்கள் வந்து பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நீங்க வேணா சொல்லுங்க. வாமா ஒண்ணு அழிக்கிறதுக்கு யாருமே இல்லை நினைச்சுக்கிட்டே சின்ன பையன் நினைச்சிட்டு இடப்பட்டான். அப்பதான் பக்கத்துல இருந்த தம்பி சொன்னா, வந்திருக்கவன சாதாரணமா நினைக்காத, கார்த்திகேய பாக்கத்தா சின்ன பையன். கொஞ்சம் இலக்கண தலையில இருக்கு. இல்ல உண்மையிலேயே நான் சொல்றேன் பாருங்க, நான் எப்பவுமே பணிவாத்தான் பேசுவேன். ஆனா வந்து என்கிட்ட பணிவா பேசாதவங்க கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். ஆனா உங்களை முத முதல்ல பாத்துருக்கேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க எதை வேணாலும் தொட்டு பேசுங்க அப்படின்னு. நீங்க இப்ப நான் பேசுறேன், நீங்க அடுத்து பேசுங்க. பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போறதுல சிறந்தவர்கள் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பேசிருக்கீங்க விட்டு கொடுக்கறவங்களா பெண்கள் தான், காவல்துறை சமைச்சுங்களா எவனுக்கு ஏழு புள்ள கொடுத்தாலும் உயிரோட ஒரு புள்ள கொடுக்க மாட்டா, அவளுக்கு பேரு தான் தாய். ஆனா அந்த தாய் என்ன பண்ணா, அதாவது கணவன் வந்து தலை முடிஞ்சிட கூடாது. இது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதாவது பெரிய புராணத்திலே பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அவர்கிட்ட தான் சிவனடியார் வந்து பிள்ளை கரிய வெட்டி தரணும்னு கேட்கிறார். அப்ப கேட்ட இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நான் கேட்கக்கூடியவர் வந்து பிள்ளை கறி, ஆனா அதுல நீங்க எனக்கு இந்த பிள்ளை கரியை தரும் பொழுது அந்த குழந்தையை வெட்டும் போது தாய் வந்து தலையை புடிச்சுக்கிறேன்னு தந்தை வந்து கழுத்து அறுக்கணும். அப்படி அறுக்கும் பொழுது உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, நம்ம பிள்ளை எப்படி கொள்றமே அப்படின்னு. அப்படி அதையும் மீறி ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் இந்த விருத்த நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா? அப்ப அந்த சூழ்நிலையில தன்னுடைய கணவனுக்கு நாம எப்பொழுதுமே சந்தோஷத்தை தான் கொடுக்கணும், அவரை தலை முடிய கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா தெரியுமா? ஏன் எதுக்குன்னே கேட்கல, ஒரே ஏன் இந்த அம்மா நினைச்சிருந்தா மறந்துருக்கிறான். ஏயா உண்மையும் ஒண்ணு கண்ணீர்னு ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், ஒரு சிவனடியார் கேக்குறானு என் பிள்ளைய நீ வந்து வெட்டி கறியா சமைச்சு கொடுக்கணும்னு சொல்றியே, இது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு அந்த அம்மா மறுத்து பேசி இருந்தா, இன்னைக்கு இந்த பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய முனிவர் வந்து அவர் செஞ்சது பெருந்தொண்டு, இருந்தாலும் அவருக்கு சிறு தொண்டை நாயனார் அப்படின்னு ஒரு பேரு.
இன்னைக்கு 63 நாயன்மார்கள்ல அவரும் ஒருத்தர் இருக்காரு. இந்த அம்மா பேர் இருக்கா? நம்ம நினைச்சிருந்தா மறந்துருக்கலாமே, எவ்வளவு கொடுக்க மாட்டாயா அப்படின்னு. அப்பா இங்க விட்டு கொடுத்ததுனால பேர் வாங்கினது யாரு? ஒரு ஆம்பளை தான். அன்னைக்கு அந்த அம்மா விட்டு கொடுத்தாங்க, இவர் பேர் வாங்கிக்கிட்டு போனாரு. இந்த அம்மா விட்டு கொடுத்தாங்க, ஆனா இவங்க பேர் எதுவுமே வரல. அப்ப இத வச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன்ன தெரிஞ்சுக்கங்க, இந்த நாட்டை கெடுத்ததே பெண்மகள் தாங்க. பொம்பளை தான் நாட்டை கெடுத்தா. உலகத்துல முத முத லஞ்சம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாரு தெரியுமா? பொம்பளை தான். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஆண்மகன் கேட்கிறாரு, சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு பாருங்க. பெற்ற தாய் தந்தை பிள்ளை மறந்தாலும், பிள்ளை தன்னை தாய் மறந்தாலும், உட்ட தேகத்தை உடல் மறந்தாலும், உடலை மேபிய உயிர் மறந்தாலும், கெட்டதனை கெட்டவர் மறந்தாலும், கண்ணை இமை மறந்தாலும், எனக்கு நமச்சிவாயின்னு மறவாத மரத்தை கொண்டு ஒருத்தர் கேட்கிறாரு. ஆனா இந்த அம்மா கேக்குது பாருங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கு கலந்து உனக்கு நான் தெரிவேன், கோலம் செய்து துண்டக்கிற முகத்து தூமணியை எனக்கு சங்கத்தங்கம் ஊற்றும் எனக்கு தான். அவர் கேட்டப்ப என்ன கேட்டாரு? நேரடியா எனக்கு நமச்சிவாயின்ற மறவாத மரத்தை கொடுனு கேட்டுக்கிட்டாரு. இந்த அம்மா என்ன கேக்குது? உனக்கு நால நான் தாரேன், மூணு எனக்கு கொடுன்னு சொல்லி லஞ்சத்தை மூலம் தான் கொண்டு வந்தது. உங்களை போட்ட ஒரு கும்பலை தான் நீங்க பாருங்க. இதை எப்படி நீங்க லஞ்சம் சொல்றீங்க? லஞ்சம் தானே. இதை எப்படி ஒரு ஆம்பளை கேட்கிறப்ப பாருங்க, நேரடியா சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு. இவனுக்கு படைக்கக்கூடிய பதார்த்தங்கள் இதெல்லாம் விருப்பப்பட்டு நாம படைக்கிறோம். அது எப்படி? இவர் என்ன சொன்னாரு? நேரடியா இந்த அம்மா கேட்டுக்கணும், விநாயக பெருமானே எனக்கு சங்கத்தமிழ் மூணை கொடுனு கேட்டுக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? உனக்கு நாலு தாரை, எனக்கு மூணை கொடுனுச்சு. ஆனா இங்க பேர் என்ன பண்ணிடுறாரு? அதை கேட்டாரா? என்ன சொன்னாரு? ஐயா எனக்கு நமச்சிவாயின்ற ஒரு மரம் எல்லாம் மறந்துடுறான். அப்படி பார்க்க போனா அதுதான் சொல்லிட்டாரு ஆரம்பத்துல, பெற்ற தாய் பிள்ளைய மறந்துடட்டும், இந்த பெற்ற பிள்ளை தாயை மறக்கட்டும், படிச்சவன் படிச்சதை மறக்கட்டும், இந்த உடல் உயிரை மறக்கட்டும், உயிர் உடம்ப கூட மறக்கட்டுங்க. இந்த உலகத்துல பாருங்க, எல்லாத்தையுமே அறிவு சொல்லிதான் மனுஷன் செய்வானா. ஆனா மூளை சொல்லாம செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னா, இந்த தூசி வர்றப்ப கண்ணு தானா மூடுது பாத்தீங்களா? அதை மட்டும் மூளை சொல்லாமலே எங்கம்மா இந்த இமை. அதுதான் சொன்னார், கண்ணை இமை மறந்தால மறக்கட்டுங்க, எனக்கு நமச்சிவாயின்ற மறவாத மரத்தை கொடுன்னு சொல்லி கேட்டார். சாமி, அந்த நமச்சிவாயுமே லஞ்சம் வாங்கியிருக்காரு தெரியுமா? நீங்க எப்படி பேசும்போது நாங்க இப்படிதான் பேச முடியும். பேசுங்க. இந்த உலகம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆதிசக்தி என்ன பண்ணாங்க? முதல்ல ஒருத்தரை படைச்சாங்க. அப்ப எழுந்திருச்சவர் என்ன பண்ணாரு? தாயேன்னு வந்தாரு. அவர் தான் பிள்ளையார். தாயேன்னு சொன்னா மகன் முறையார், அதை கட்டிக்க முடியாது. அடுத்து ஒருத்தரை படைக்கும் பொழுது பெண்ணே அப்படின்னு வந்தாரு, அது சிவபெருமான். அடுத்து ஒருத்தரை படைக்கும் போது தங்கையேன்னு வந்தாரு மகாவிஷ்ணு. இந்த பெண்ணே அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, அவன் தான் சிவபெருமான். இந்த சிவபெருமான் அம்மா சொல்றாங்க, உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம ரெண்டு பேரும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பதான் அதுக்கு வரதட்சணையாக சிவபெருமான் என்ன பண்ணா தெரியுமா? அதுக்கு முன்னாடியே லஞ்சம் வாங்குறது ஆம்பளை தான். ஏன் கேளுங்க, உன்னுடைய நெற்றியில இருக்கிற கண்ணை எடுத்து எனக்கு நீ கொடுத்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப இந்த கல்யாணத்துக்காக கல்யாணம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பெண்ணுகிட்ட வந்து வரதட்சணையை வாங்கியது ஆண்கள் தான். அப்ப சிவபெருமான் அதுக்கு முன்னாடி நெற்றி கல் இல்ல, இந்த சக்திக்கு தான் இருந்தது. ஆனா இவர் கல்யாணம் நடக்கணும், உன் கண்ணை கொடுத்தாதான் நான் திரும்ப பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த அம்மா கண்ணையே கொடுத்தாங்க. அப்ப முதல்ல லஞ்சம் வாங்கினது யாரு? ஆம்பளையா பொம்பளையா? ஏங்க நீங்க வாங்கினா அதுக்கு பேரு லஞ்சம் இல்ல. பொம்பளை ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்டா அதை வந்து லஞ்சம் கொண்டாந்து வைக்கிறீங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்லி விட்ட கொடுத்து போறது யாரு? ஒரு குடும்பத்துல இதே போல பாருங்க, இந்த பெண்ணுக்கு பாருங்க பொறுமை என்பதே கிடையாது உலகத்துல. காரணம் பாருங்க, ஆகாய கங்கை இருக்கு தெரியுமா? இந்த ஆகாய கங்கை பாருங்க, பகீரதேன்னு சொல்லி ஒருத்தன் இப்ப என்ன பண்ணா, தன்னோட முன்னோர்களுக்கு பூரா தர்ப்பணம் பண்ணணும்னு ஆகாய கங்கையை தவம் இருந்து இந்த பூலோகத்துக்கு வர வச்சான். வரவத்தை கங்கை பாருங்க, சினம் கொண்டு வந்தான். வந்த கங்கையை சிவபெருமான் பார்த்தாரு. பார்த்தவனே இந்த கங்கையை குடிய விட்டோம்னா பூலோகமே அழிஞ்சிருமே என்று சொல்லி தன்னுடைய ஜடாமுகத்துல எங்க குண்டையில குடிச்சு அடைச்சாரு. அடைச்சவர் என்ன, ஒரு ஆம்பளை நம்மளை தான் முடிச்சு அடைச்சு விட்டானே, இவன் அடக்க உடக்கமா இருக்கணும் இருந்தாளா? மறுபடியும் பாருங்க, தன்னை ஆள் வாரமில்ல அடக்கு வாரமில்லன்னு மறுபடியும் சினம் கொண்டு வந்தான். சினம் கொண்டு வந்தவரை பார்த்தாரு, என்ன போன்ற ஒரு முனிவர் பார்த்தாரு. யாரு? அவர்தான் சண்முகம் பார்த்தாரு. ஆனா இந்த ஆகாய கங்கை எப்படி விட்டோம்னா நம்ம யாகசாலை எல்லாம் அழித்து விடுமேனு சொல்லி அன்றைக்கு தன்னுடைய ராசியின் வழியாக வரக்கூடிய கங்கையை கூட புரிஞ்சு குடிச்சு விட்டாரு. அப்பதான் பார்த்தான், இந்த பகிரத போய் கேட்டுக்கிட்டேன், ஐயா என்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும்
அதனால இன்னைக்கு இந்த ஆகாய கங்கையை உடனே விடுங்கன்னு சொன்னாரு. முத்தனாலதாங்க அன்னைக்கு குடிச்ச தண்ணியை மறுபடியும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதியா? அதனால நான் மூத்திரமா போறேன், அதுல போய் நீ தர்ப்பணம் பண்றாங்க. தன்மொழி ஒரு மூத்திரமா போறதுனால இன்னைக்கு சமுத்திரம் ஒரு பேர் வந்துச்சு. இன்னைக்கு உப்பாக வைக்க காரணம் அவர் மூத்திரமா போனதுனாலதாங்க. அதே மாதிரிதாங்க தன்மை எங்களுக்கு இருக்கு. அதாவது சமுத்திரமாக வந்ததுக்கு என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? அதே போல பொன்னி அப்படிங்கிறவங்க ஒரு பெண்ணு தான். பொன்னி நதி ஒண்ணுங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. அவ என்ன பண்றா அப்படின்னு என்னைக்குமே இந்த பெண்கள் வந்து அதிகமா பேசுனா ஆண்களுக்கு பிடிக்காது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அகத்திய முனிவரை பார்த்து என்ன முனிவரே புள்ளமா இருக்கீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சரி சொன்னாங்க, சின்ன புள்ள மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல, உடனே இவருக்கு போவோம் புடிச்சு கம்மடை அதுக்குள்ள அரைச்சிட்டாரு. இந்திரனுடைய நந்தவனம் முத கொண்டு வத்தி போச்சு. அந்த நந்தவனமே வத்திருச்சுன்னா அப்புறம் உலகம் என்ன கதியில இருக்கும்? ஒரே தேவர்களா போய் விநாயகர் பெருமான் கிட்ட முறையிட விநாயகர் பெருமான் என்ன காக்கையாக மாறி அந்த கமண்டலத்தை தட்டி விட்டார். அப்ப காகம் தட்டி விட்டு விரிந்து ஓடியதனால் இன்னைக்கு காவிரி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரு திருச்சியில ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்ப ஒரு பெண்ணு பேசுறதுனால சிறப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா? அங்கதாங்க உங்களுடைய யோசிக்கணும். எங்களை போன்ற அங்க ஒரு பிள்ளை ஆண்மகன் அங்க பொம்பளையா வந்தா என் பொம்பளை வேளாத்தனுடைய சுயமுயற்சியால ஓடி இருக்கலாமே விருந்து. அங்க யாரு ஒரு ஆம்பளுடைய தெய்வ தேவைப்படுச்சு இருக்கணும். இதே போல பாருங்க, உங்களை போன்ற ஒரு பொம்பளை சண்டைக்கு வந்தா பாருங்க, ததாகை பிராட்டின்னு ஒரு கிழவி. யாரு ததாகை பிராட்டின்னு ஒரு கிழவி. இந்த கிழவிக்கு பாருங்க எங்க ஒரு ஆள் ஜெயம் வெற்றி திக் விஜயம். ஆனா பாருங்க இப்ப கடைசியா சண்டைக்கு வந்த இடங்க கையாகிடுச்சு. பார்த்தா அன்னவனும் நோக்கினாள், அன்னவனும் நோக்க அவங்க ஒரு பார்வத பார்த்தவனே பாருங்க சொப்பனை பார்த்து சொக்கி விழுந்தான். சண்டைக்கு வந்து ஒரு சண்டை தானே போடணும், அங்க சண்டையா போட்டா அங்க சண்டை போடணும். என்ன நடந்துச்சு? வெக்கப்பட்டா, வெக்கப்பட்டனால அன்று மூன்று குங்கையோட இருந்த தடாகை பிராட்டிக்கு ஒரு குங்கையே மறந்துச்சுங்க. மறைய காரணம் ஆம்பளை. இது வரைக்கும் ஆம்பளைக்கு நீங்க என்ன செய்து இங்க பாருங்க. அதாவது நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து குறை சொல்லல. அரிச்சந்திரனா எல்லாருமே பாத்துருப்பாங்க. அதுல அரிச்சந்திர சக்கரவர்த்தி சத்தியவந்தன் பொய் சொல்லாமையன் அப்படிங்கிற பேர் அவருக்கு. ஒரு வீட்டுல கடன் பிரச்சனை ஏற்பட்டா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு வேலை பார்த்து அந்த கடனை கட்டணும், அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு வாங்கினாலும் அந்த கடனை கட்டணும், வேற வழி இல்லையே. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மனைவியை கொண்டு போய் இன்னொரு வீட்டுல வேலை பார்க்க வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு முனிவருக்கப்பட்ட கடனை அடைச்சாரு. இந்த அம்மா நினைச்சிருந்தா மறுத்திருக்கலாமே, ஏயா நீ ஒரு முனிவருக்கப்பட்ட கடனை அடைக்கணும்ன்றதுனால என்னைய போய் இன்னொரு வீட்டுல அடிமையா வேலை பார்க்க சொல்றியே, என்னால போக முடியாது அப்படின்னு மறுத்திருந்தா கேளுங்க. விஜய் இருக்கு இந்த அம்மா கேட்டீங்க. மறுத்திருந்தா என்னைய பேச விடுங்களே. இந்த அம்மா வேண்டாம்னு மறுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இவர் சத்தியவந்தன் அப்படிங்கிற பேரை வாங்கியிருப்பாரா? பொய் சொல்லா மெய்யன் அப்படிங்கிற பேரை வாங்கியிருப்பாரா? அரிச்சந்திர சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேரை வாங்கியிருப்பாரா? அப்ப அன்னைக்கு புருஷனுக்காக இந்த அம்மா விட்டு கொடுத்து வேற வீட்டுல போய் அடிமையா வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பேர் இந்த உலகத்துல. அப்ப அன்னைக்கு அந்த அம்மா விட்டு கொடுத்தாங்க, இவரு பேரு வாங்கினாரு. அதுதான் உண்மை. அந்த அம்மா விட்டு கொடுத்தாங்களா இல்ல இவளா போய் வழிய கேட்டாளா? விஜயம் இருக்கு இப்ப போய் வழிய கேட்டுக்கிட்டான். சுவாமி கடனை அடைக்க முடியலேன்னு பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஒன்னும் பயப்படாதீங்க, அந்த வீதியில என்னைய விழுங்க. ஆடு மாட விக்கலாமா? புண்டாட்டிய கட்டின புண்டாட்டியான விழுங்க சுவாமின்னு சொன்னான். அப்பதான் அந்தனர் வந்து வாங்கிட்டு போனாருங்க. தெரியக்கூடிய தன்மை உள்ளவர் தானே, முக்காலும் உணரக்கூடிய தன்மை கௌதம மகரிஷிக்கு உண்டு. ஏன் இந்திர வர போறது அவருக்கு தெரியாதா? இருந்தாலும்
கணவனுக்கு அடுத்தவனுக்கு வித்தியாசம் தெரியாம நீ எப்படி கண்ணும் மனசோட நீ அவனுக்கு பாத பூஜை பண்ணிருக்கியே அப்படின்னு கல்லா போகடாவது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அந்த அம்மா கல்லா போனாங்க. கல்லாக இருந்த அவளுக்கு எப்பொழுது பெண்ணா மாறினாங்க, ராமனுடைய பாதம் படும் பொழுது. அப்ப ராமனுடைய 12 வயசு இருக்கும் அவருக்கு. அப்ப ராமனுடைய பாதம் பட்டனால ஒரு பொம்பளைக்கு பெருமை, ஒரு ஆம்பளைக்கு பெருமை கிடையாது. ஒரு ஆம்பளைக்கு பெருமை சேர்க்கணும்ன்றதுனால தன்னையவே கல்லாக்குனவள் பொம்பளை. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அவ கல்லா மாறி கிடக்கலைன்னா ராமனுடைய பாதத்துக்கு பெருமை வந்திருக்குமா? வராது. அப்ப அவருடைய பாதத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைச்சா அதனால இந்த கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக எழுந்தாள். அப்ப காரணம் என்ன? பெண்கள்லாம் மெழுகுபத்தி மாதிரி, அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனா தண்ணியை உருக்கிக்குவோம். ஆனா ஆண்கள் தான் ஊதுபத்தி மாணிக்க. அது எப்படி? காரணம் பாருங்க, நீங்க சொன்ன அந்த மெழுகுபத்தி பாருங்களேன், இருக்கும் போது வெளிச்சமா இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு பெருமை இருக்கா? ஆனா ஊதுபத்தி பாருங்க, இருக்கும் போது நறுமணம் இருக்கும், அது இல்லாம போய் சாம்பலா போயிட்டாலும் அதுக்கு பெருமை இருக்குங்க. அதனால ஆண்கள் ஊதுபத்தி போல, பெண்கள் நீங்க சொன்ன போல மெழுகுபத்தி போல, இருக்கும் போதுதான் உங்களுக்கு பெருமை. கபலாவதி இறைவாத கர்ப்பிணி. சரி, இறைமாத கற்பனை நடக்கதே பெரிய விஷயம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த நேரத்துல குழந்தை பிறந்தா உலகத்துக்கே ஆபத்து, சோழ நாட்டுக்கே ஆபத்துன்றது இந்த அம்மாவுக்கு தெரியுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கோழிமார்களை கூப்பிட்டு, அடியே கோழிகளா எங்க தலைவிலா கட்டி தொங்க விடுங்க அப்படின்னா, ஒரு நிறைமாத கற்பிணி தலைவிலா கட்டி தொங்க விடுங்க அப்படின்னா, அப்ப அவன் மனசு எவ்வளவு பெரிய மனசா இருக்கு. ஏன் அப்படி தொங்க விட சொன்னாங்க தெரியுமா? அதாவது குழந்தை பிறக்கும் நேரம் தவறிய பிறகு கட்டி தொங்க விட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கிற நேரம் மாறிய பிறகு தன்னை அவிழ்த்து விட சொன்னால் அடுத்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கண்களில் சிவப்பாக ரத்தம் இருந்தது. ஏன்னா தலைகளா தொங்கியதுனால அந்த ரத்தம் எல்லாமே அந்த குழந்தையுடைய கண்ணில வந்து இருந்ததாம். அதனாலதான் தன்னுடைய தாய், நீதான் செங்கன் சோழனோ, நீதான் செங்கன் சோழனோ அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டா. காரணம் என்ன? அவ செத்து போவான்னு தெரியும். இருந்தாலும் நம்ம குழந்தை நல்ல நேரத்துல பிறக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே தலைகளா கட்டி தொங்க விட சொன்னா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெருமையை வந்து யாராவது பண்ணிருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். தன்னுடைய உயிரையே கொடுத்தா நாட்டுக்காக, அவளும் பொம்பளை தானே. ₹50,000 லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வைக்கிற ஒரு நாடகத்தை ₹105. என் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, வாங்குற பாட்டில் ஏங்க 18:48, 18:48 போட்டிருக்கேன், என்னங்க இதுக்கு விளக்கம் கேட்டாரு. அப்பதான் நான் கேட்டேன், அண்ணன் எத்தனை வயசுல என்ன பிடிக்க ஆரம்பிச்சுங்க? 18 வயசுலேயே நான் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். 18 வயசுல ஆரம்பிச்சிருக்கேன், 48 முடிஞ்சிருந்தேன், அதனால தான் 18:48. அது போல இப்படி பாருங்க, 50,000 நாடகத்தை ஒரு ₹105 தான் காலி பண்ணுவோம். இந்த ஜமலக்கந்தி முனிவர் பாருங்க, இந்த ஜமலக்கந்தி முனிவருடைய மனைவி ரேணுகா தேவி. இந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னா, ஓடக்கூடிய கங்கையிலே நீராடி விட்டு பச்சை மண்ணுல பானம் செய்யணும். ஈர மண்ணு, ஈர மண்ணுல என்ன பண்ணணும்? மணல் மண்பானம் செய்யணும். மண்பானம் செஞ்சு கணவனுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு ஜலம் கொண்டு போகணும், தண்ணி எடுத்து போகணும். தண்ணி எடுத்து போகணும். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ககன மார்க்கமா, எப்படி ககன மார்க்கமா, ஆகாய மார்க்கமா ஒரு காந்தர்வ தேவர் போனாரு. இந்த அம்மா என்ன வேலை, புருஷன் நினைச்சதாவே தண்ணி மோக்கணும், அவனுடைய பிம்பம் தான் தண்ணியில தெரிஞ்சிச்சான். எவ்வளவு ஒரு அழகான நினைச்சிச்சான். உடனே அந்த மண்பானம் என்ன பண்ணுச்சு, உடனே தண்ணியில கரைஞ்சு போச்சு. அன்னைக்கு பத்னித்துவம் போனனால யாரு, கோடாதையோட பிறந்த நேத்தனுடைய மக பரசுராமனை கூப்பிட்டு, உன் தாய் கருப்பு கரைச்சி கருப்பு இழந்து விட்டாளா, இதுக்கு மேல உயிரோட இருக்க கூடாது, அவளை கொள்ளுடாரு சொன்னாங்க. இந்த பூலகத்துல மாரியம்ம, மந்தையம்ம, முத்தாளம்மன் சொல்லக்கூடிய தெய்வங்கள் வருவதற்கு காரணமா இருந்த எங்களை போன்ற ஆம்பளைங்க இல்ல பேசுங்க. அந்த கந்தரவனை பார்த்து இந்த அம்மா இப்படி ஒரு ஆண்மகன் உலகத்துல இருக்கானான்னு நினைக்கலைன்னா இப்படி ஒரு கதையே வந்திருக்காரு. நினைச்சாதான் அப்ப இருங்க, நான் நினைக்கிறேன் நினைச்சா
நினைக்கிறே தப்புதானே. உங்களை வச்சு பேசுவாங்க. சீதையை ராமணேஸ்வரம் கூட்டி போனால மண்ணு மேல ஆசை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஆனா மண்ணுல நிக்கிறீங்க. நிக்கலையா? யாரு சொன்ன? பெண்ணு மேல ஆசை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஆனா ஒரு பெண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க ஒரு எப்பவுமே பொம்பளை வச்சுக்கிட்டே இருக்கேன் நானு. தன்னுடைய கணவன் குஷ்டரோகி. குஷ்டரோகினா என்ன? அப்படியே உலகத்திலேயே பெரிய வியாதி அதுதான். சாப்பிட்டு இருக்கும் பொழுது இந்த மோதிர விரல் மட்டும் அப்படியே அந்து சாப்பாடு தட்டுல விழுந்துருச்சு. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த விரலை எடுத்து வெளியில போட்டுட்டு அந்த சாதத்தை சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்டவன் நலாயினி. அந்த நலாயினியை இவர் தெய்வமா நினைக்கணுமா இல்லையா? அந்த அம்மா கிட்டே போய் சொன்னாரு, அம்மா எனக்கு இன்னொரு பொண்ணு மேல ஆசை, என்னை அவளோட பொண்ணை விடு அப்படின்னு. உடனே அப்ப அதத்தான் நான் மறைமுகமா சொல்றேன். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, சுடுமாற சுருட்டி அத புருஷனை கூடையில தூக்கி வச்சு தலைகளிலேயே சுமந்துகிட்டு போனாலும் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க போய் வீடு வாசம் கூட்டி சாணம் தெளிச்சு கோலம் போட்டு இந்த பணிவிடையெல்லாம் செய்து அதன் பிறகு தன்னுடைய கணவனை உள்ள அனுப்பினான். எப்படி இந்த காலத்துல அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் செய்வாங்களா? ஆனா அப்ப எல்லாம் ஒரு பெண்ணு தன்னுடைய புருஷனையே விட்டு கொடுத்துருக்கா சந்தோஷத்துக்காக. ஆனா என்ன மாதிரி பொம்பளையாலாம் இருக்கணும்? சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் திடீர்னு தடைப்பட்டுட்டா அவ யோகம் இல்லாதவள் அப்படின்னு ஒரு பேரு. கடைசி வரைக்கும் திருமணமே ஆகல அப்படின்னா அவ வாழா குமரி அப்படின்னு ஒரு பேரு. கணவனோட சிறு சிறு பிரச்சனைகளோட பிரிஞ்சிருந்தா அப்படின்னா அவளுக்கு வாழா வெட்டி அப்படின்னு ஒரு பேரு இந்த சமுதாயம் கொடுக்கிறது. ஒருவேளை புருஷனோட இருந்து குழந்தைய பிறக்கல அப்படின்னா மலடி அப்படிங்கிற ஒரு பேரு. புருஷன் இருந்து திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா விதவை அப்படின்னு ஒரு பேரு. ஒரு பெண்ணுக்கு இத்தனை பேரை இந்த சமுதாயம் கொடுக்குதே, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, இது அத்தனையும் இழந்த ஒரு ஆம்பளைக்கு என்ன பேரு? உங்களுக்கு நான் தான் வேகத்தில போடாதீங்க. போடுற இடத்துல வேக தடை இல்ல, சம்பந்தம் இல்லாத இடத்துல போடுறதுனாலதான் அதுக்காக இப்படி இந்த இடத்துலதான் மூச்சு வாங்குறதா போட்ட பாக்குறதா? வேண்டாம் வேண்டாம், மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள சொல்லல, விஷயத்தை கவனிக்கணும், சூதான மன்னிக்கணுங்க. நம்ம
நினைக்கிறேன் தெரியுமா?